எதுவரை கேட்டதுன்னு தெரியல, அந்த கடைசி பகுதியில் மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன். யுவன் சந்திரசேகர் அவர்களை வந்து நான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு நீண்ட பேட்டி எடுத்தேன். அது ஒரு சில பேர் இங்கே பேசினவங்க கூட குறிப்பிட்டாங்க, ஒரு A4 சைஸ் தாளில் ஒரு 55 பக்கங்கள் 8 ஃபான் சைஸில் வச்சது. ஸோ அதை புத்தகமாக்குனா ஒரு 90-100 பக்கங்கள் வரும். வணக்கமாக அந்த நான் எடுத்தேன்ற அடிப்படையில் தான் இந்த உரையாடல் கூட என்ன இந்த சிற்றில் அமைப்பினர் கூப்பிட்டிருக்கக்கூடும்னு நினைக்கிறேன். பட் அதில் ரெண்டு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நான் படித்ததை வச்சு கேட்க வேண்டிய முக்கால்வாசி கேள்விகள் நான் ஏற்கனவே கேட்டேன். இங்கே இருக்க வாசகர்கள் வந்து அந்த இடைவெளியை நிரப்ப எனக்கு உதவுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்க போகிற கேள்விகள் நிறையா நான் அவர் பதில் சொல்லுவார். ஒன்று, இன்னொன்று வந்து நான் பொதுவாக வந்து எழுத்தாளர்கள், எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் ஜெயமோகனாக இருக்கட்டும், யுவன் சந்திரசேகர், அடுத்து பெருமாள் முருகன், இதெல்லாமே நான் உரையாடல் மேற்கொள்ளும் போது வந்து ஒரு வாசகனாக மட்டுமின்றி ஒரு கட்டுக்குட்டி எழுத்தாளன் அப்படின்ற அடிப்படையிலும் இவங்க என்னுடைய முன்னோர்கள் முன்னேர்கள் கிட்ட இதெல்லாம் ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதற்றம் எல்லா கேள்விகளையுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்தள அருளணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கேள்வி தயார் பண்ணிட்டேன், நேற்று அவர்கிட்ட கேட்டேன் நான் உங்களுக்கு அனுப்பணுமா அப்படின்ட்டு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா நான் அவர் பேட்டி எடுத்த போது வந்து அவர்கிட்ட அந்த பேட்டி எடுத்த டைம்லேயே ஒரு ஸ்பான்டானிட்டிலேயே ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அதை எனக்கு உடைக்க விருப்பம் இல்லை, அதை அவர்கிட்ட கேட்டேன், அவரும் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த கேள்விகள் புதிதோ அவருக்கும் இந்த கேள்விகள் வந்து புதிது தான். அதை சொல்ல வேண்டியதாக அந்த கேள்வியெல்லாம் அவருக்கும் புதுசாக ஆக்கிடுவோம் பேசாமல். நான் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுறேன், அப்புறம் நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் இடைவெளிகள் ஏற்படும் போது நான் மிச்சம் சிவபிரசாத் கேட்கலையே, விஷ்ணு விஷ்ணுகுமார் கேட்க. அவர் இருக்கார் அவள? வணக்கம் யுவன் சந்திர. வணக்கம் வணக்கம். உங்கள் புனைவெழுத்தில் பிரிக்க முடியாத அம்சங்கள் என பார்த்தால் 3 விஷயங்களை குறிப்பிடலாம். அமானுஷ்யம், காமம், மரணம். இதில் அமானுஷ்யத்தை நீங்கள் மாற்று மெய்மை என்று குறிப்பிடுகிறீர்கள். இந்த முக்கோணம் பற்றி, அவை இணையும் தத்துவ புள்ளி பற்றி, அதாவது உங்கள் புனைவு, அதை பற்றி சொல்லுங்கள். அமானுஷ்யம், காமம், மரணம். மொத்த லைஃபே அவ்வளோதானே. நான் அப்போ நான் லைஃப்பை பற்றி தான் எழுதிட்டுருக்கேன்னு அர்த்தமாகுது. அப்புறம் என் பேரனுக்கு அமானுஷ்யமாகப்படுறது எனக்கு அமானுஷ்யமாக இருக்காது. அவனுக்கு தாத்தா இப்படி வச்சுட்டு யார்ட்டையோ பேசிகிட்டே இருக்கார், பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருக்காருன்னு தோணும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் சரவணகார்த்திகிட்ட பேசிகிட்ருக்கேங்கிறது எனக்கு தெரியும். இப்படி உங்களோட பார்வை புள்ளி, நீங்கள் உங்களை எங்கே பொருத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு அனுபவம் வந்து அமானுஷ்யமாகுது. ஒரு காலகட்டத்தோட அமானுஷ்ய அனுபவம் வந்து இன்னொரு காலகட்டத்தில் சரளமான அனுபவம் ஆகிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்கேலுமே கிடையாது. அதனால தான் இது ஒரு நல்ல பிளே கிரவுண்டாக இருக்குது. யா மானுஷியத்தை பற்றி எழுதணும்னு சொன்னாக்க அவனுக்கு ஒரு அரசியல் சித்தாந்தம் வேணும், அவனுக்கு ஒரு கடப்பாடு வேணும், சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு தாங்கிட்ட ஏதோ செய்தி இருக்குதுன்னு அவன் நம்பணும். அமானுஷியத்தை எழுதுறதுக்கு அப்படி எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருக்குமான பொது அமானுஷியம்னு ஒன்று கிடையாது. இன்றைக்கி மத்தியான நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மெட்டாஃபிசிக்ஸ்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க. அது வந்து பியாண்ட் ஃபிசிக்ஸ்னு அர்த்தம். அவ்வளோதான், புலன் உலகத்தோட வரையறைகள்னு சில விஷயத்தை நாம் அறிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு வெளியில் லேசாக எட்டி பார்த்தாலே அமானுஷியம் ஆகிடும். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள். அது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு கலை செயல்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு டென்டேட்டிவான ஒரு புகை மூட்டமான ஒரு பூடகமான ஒரு தளம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. கற்பனையில் நாம் திளைக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்குது. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய காலவெளி அமைப்புன்னு நாம் நம்பக்கூடிய இந்த ஃப்ரேமை வந்து கலைச்சி பார்க்குறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணோம். சில சமயத்தில் அது கோமாளித்தனமாக முடிஞ்சிருது, அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. ஆமாம் ஆமாம். அப்புறம் காமம் மரணம் பற்றி சொன்னீங்க, அதெல்லாம் எழுதாத எழுத்தாளராக எல்லாரும் அதுதானே எழுதிட்டுருக்காங்க இல்லையா? இப்போ பல்ப் ரைட்டரும் அதான் எழுதுகிறாங்க, சீரியஸ் ரைட்டரும் அதான் எழுதுகிறாங்க. அது எல்லோரும் எழுதுகிற விஷயந்தான். இந்த அமானுஷியம் மட்டும்தான் வந்து சில பேர் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்குது. அவங்களுக்கு ஒருவேளை சமூகத்தை பற்றி நேரடியாக எழுதுறதுக்கு தைரியமோ திராணியோ இல்லையோ என்னவோ தெரியாதோ என்னவோ அப்படின்னு எடுத்துக்கலாமே. ஆமாம், எனக்கு வலுவான அரசியல் சித்தாந்தமெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது, இலக்கிய கோட்பாடுகளும் கிடையாது. எனக்கு கதை எழுத பிடிக்கும், எழுதுகிறேன். கதை கேட்க அதை விட பிடிக்கும். கதை நிறையா கேட்டிருக்கேன், இப்போ வரைக்கும் வாசிச்சிட்ருக்கேன். எனக்கு எந்த விதமாக கதை கேட்க பிடிக்குதோ அந்த விதமாக எழுத பிடிக்கும், எழுதிட்டுருக்கேன். அவ்வளோ சிம்பிளான ஸ்ட்ரைட்டான விஷயந்தான். அதில் ரொம்ப
ஆக்சுவலாக நண்பர்கள்லாம் பேசுகிறத கேட்டதுக்கப்புறம் இவ்வளவெல்லாம் யோசித்து படிக்கிறாங்களா அப்படின்ட்டு பயமாக இருக்கு. ஆ, இனிமேல் நம்ம கைப்போக்கில் எழுத முடியாத போல் இருக்கே. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா சுரேஷ் பிரதீப்புக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், சுனில் கிருஷ்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம், இந்த மாதிரி ஒன்று தோணுது எழுதலாமா, அது இப்படி சவுண்ட் ஆகுமோ அப்படின்லாம் நான் கேட்டுக்கணும். அது சம்மந்தமாக இன்னொரு விஷயம் இதை சொல்லும்போது அப்படியே சொல்ல தோணுது. சில வருஷங்களுக்கு முன்னாடி சஞ்சய் சுப்பிரமணியத்தை ஒரு பேட்டி எடுத்தேன் காலச்சோடு பத்திரிக்கை, நானும் இன்னும் ரெண்டு மூணு நண்பர்களும் சேர்ந்து எடுத்தோம். அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தப்போ அவர்கிட்ட கேட்டேன், பொதுவாக இந்த கிளாசிக்கல் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, திடீர்னு ஏதோ பாடிட்டு ஒரு வரியை மட்டும் சினிமா பாட்டு மாதிரி பாடிடுவாங்க, சிந்தசைஸ் பண்ணி அந்த அந்த கோவைக்கு பொருத்தமில்லாத ஒரு ஃப்ரேஸ் வந்து உள்ளே வந்துடும். இது எம்எஸ் மாதிரியான பெரிய மாஸ்டர்ஸ் டீமே பார்க்க முடியும். இதை தொண்டை நல்லா இல்லாட்டா இப்போ ஃபுல்லாகவே முழுக்கவே பாடிடுவேன், பேசுகிறத விட சௌரியம் அது அச்சா, அது சாயங்காலம் சரக் செக்ஷனில் வச்சுக்கோ. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த இது, ஆனால் சஞ்சய் சுப்பிரமணியன்ட்டு அப்படி ஒரு சங்கதி நான் பார்த்ததே கிடையாது, அவர் நிறையா கேட்டிருக்கேன் அந்த பேட்டிக்கு முன்னாடியே. இப்போ நான் கேட்டேன், எப்படி சஞ்சய் நீங்கள் இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்களா, நீங்கள் இல்லை தண்ணி இயல்பாகவே நீங்கள் அதை உங்களுக்கு அவாய்ட் ஆகிட்டதா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் இவ்வளோ நாள் அப்படிலாம் யோசித்ததில்லை, நான் ஏதோ நான் பாட்டு இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லையா, இன்னுமே எனக்கு பாடும்போதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வரும். ஐயோ தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டேன் நான். ஆமாம், அந்த கருங்குரங்க லேகியம் கதை மாதிரி தான், அதை கேட்டிருக்கக்கூடாது. ஒரு ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு அதை கேட்டிருக்கக்கூடாது. இப்படி தான் எழுதினதுக்கப்புறம் இதை எழுதியிருக்க வேணான்னு தோணும், ஸோ கேட்டதுக்கப்புறம் கேட்க வேணாம் அந்த மாதிரி. சமையல் நினைச்சுக்குவோம், அந்த இதில் இருக்குது விண்டோ மேலே இருக்குது, அது பறந்து போயிடுச்சு. ஆனால் பிரச்சனை அது இல்லை, ரேஷன் ரேஷன் வந்து அர்ஜென்ட்டாக வாங்கிடும், நிலா அழைக்கிறது, அதில் வந்து பவர் கட் ஆனப்புறம் தான் எல்லாருமே போட மாட்டி போகிறாங்க, அதுக்கப்புறம் நிலா அழைக்கிறது. இன்று இன்றுங்கிற கவிதை வந்து இன்னைக்கு தொடங்கும் போதே இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கு. ஆக்சுவலாக இது அந்த புக்கை தீரப்பாதை வச்சே படிக்கலாம், பட் ரொம்ப நேரம் டிசம்பர் செவ்வாயை பற்றி ஐ திங்க் ராஜகோபால் வந்துச்சு. அப்புறம் வந்து திரையில் ஒரு பன்றி வந்து ஒரு லாரி அடிபட்டுச்சு, அதை பற்றி நம்மளால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெதர் யுவர் நம்ம வந்து உங்களுடைய கவிதைகளிலிருந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறது செலக்டிவாக, இது அஞ்சலே ஏதோ ஒரு காரணம் நான் வந்து பார்த்தேன். நம்மளால் வந்து இந்த வாழ்க்கை இதில் நான் காணக்கூடியது இப்போ இந்த நிஜ வாழ்க்கையுடைய அன்றாட வாழ்க்கையுடைய அபத்தத்தையா, இல்லை இந்த அந்த இந்த அன்றாட வாழ்க்கையினுடைய அழுத்தம் கொடுக்க அழுத்தம் வந்து நம்ம மேலே செய்யக்கூடிய தாக்கத்தால் நாம் வந்து எந்த விதத்தையுமே ஒரு ஒட்டுதல் இல்லாமல், அதாவது சரியான ஓட்டுதல் இல்லாமல், ஆன்மீகமான ஓட்டுதல் இல்லை, சரியான ஓட்டுதல் இல்லாமல் இருக்கோம், இல்லை இன்றைக்கு தான் இப்படி ஒரு நிலை உருவாயிருக்கா, இல்லை இந்த ஒரு விடை தெரியாட்டே எப்பயுமே மாறணும் இப்படி தான் இருந்திருக்குன்னு நீங்கள் கருதுனீங்களா? இந்த தவிர இன்னொரு கேள்வி இருக்குது, இந்த கேள்வி மூலம் மறந்து ஆமாம் மறந்துடும் மேடம். ஓகே, அப்படி நீங்கள் கேள்வி பண்ணிக்கிறீங்க சார், இங்கே இங்கே முன்னாடி உட்காந்துக்கோங்க, நான் பேசுறது கேட்குதா? ஆன் பண்ணுவோம். ஹலோ, இப்போ கேட்குதா? நீங்கள் கவிதை பற்றி கேட்டீங்க, இப்போ என்கிட்ட கேட்டது எல்லாமே ஒரு கவிதை பட்டியல் ஒன்று வச்சுட்டு கேட்டீங்க. ஆமாம் ஆமாம். அப்புறம் இவர் வந்து கதைகள் பற்றி கேட்டீங்களா? நான் ஆக்சுவலாக ரெண்டாவது தடவை இன்றைக்கி ஃபீல் பண்ணேன், தேவையில்லாமல் கவிதையெல்லாம் எழுதிட்டு ஏன்னா ரெண்டும் வந்து ஒரே மனநிலையில் எழுதுறது இல்லை, இதை நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. அப்போ ரெண்டை பற்றியும் ஒரே மனநிலையில் பதிலும் சொல்ல முடியாது, அப்படிலாம் டக்கு டக்குன்னு வேலன் வேடன் விருத்தன் எல்லாமே ஒரே ஆள் போடுற வள்ளித்திரமணம் எனக்கு பாசிபிள் இல்லை. இப்போ ஏற்கனவே ராஜகோபால் வேற சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் நெகட்டிவாக சொல்லிட்டாரா? நம்ம ஏன் நான் நல்ல கவிதை நினைச்சப்பறம் அவர் இதை படித்து பார்த்து ரிஜெக்ட் பண்ணுங்கிறார் அவர், அது நல்ல மனசு, அது ரிஜெக்ட் பண்ணுங்க சொல்ல, படித்து பார்த்து. இப்போ இந்த டிசம்பர் செவ்வாயின்னு ஒன்று சொன்னீங்களா, அதெல்லாம் தமிழோட மிக முக்கியமான கவிதை, நானாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானாக நினச்சிக்கிட்டா போதுமா, ராஜகோபால் நினைக்க வேண்டாமா? அப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த வாழ்க்கையோட அபத்தம், அப்புறம் நிலையாமை, அமரத்துவம், அப்புறம் பிரபஞ்சம், இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகளை வச்சு தான் சார் தமிழில் எப்போவுமே கவிதை பேசிக்கிட்டு இருக்கோம். டீ கடையை பார்த்து நடக்கிறேன்னு ஒரு ஆள் வந்து கேள்வி பண்ணுறான், இப்போ என்ன பண்ணுவான் கவிங்க, அவனுக்கு போக்கடை ஏது? நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொன்னதில் வந்து கடைசி வரியை மட்டும் காமிச்சு என்னை திட்டிவிட்டு போயிட்டார். ராக்கெட் புறப்படுற தகவல் ஒன்றும் இல்லை, ஒரு தேவகுமாரன் பிறந்ததும் இல்லை, தலைவர் யாரும் சாகவும் இல்லைன்னு இவ்வளவு துக்கம் இருக்குது அந்த கவிதையில். இதெல்லாம் தேசம் தழுவிய, சர்வதேசம் தழுவிய
ஆகாசம் தழுவின துக்கமெல்லாம் இருக்குது, டீ கடைக்கு போகிறத கேள்வி பண்ணுறாரு. ஆக கவிதையை நாம் வாசிக்கிறது இருக்கு இல்லையா, இதுவே உரைநடையை நாம் எப்படி வாசிக்கிறோமோ அப்படி தான் கவிதையும் வாசிக்கிறோம் தமிழ். அப்போது நமக்கு சில நுவான்சஸ் விடுபட்டு போகுது. இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே கருத்தா அடிப்படையிலான இன்ஃபரன்சஸ். அப்போ நீ இது நான் உன்னோட 150 கவிதை படிச்சிருக்கேன்ப்பா, நீ மொத்தத்தில் இதான் சொல்ல வரியா? எனக்கே சொல்ல சரியாக சொல்ல வரலன்னு 150 விதமாக சொல்கிறேன். அப்புறம் சொல்ல வந்துருச்சுன்னு சொன்னால் நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத போயிடுவேன். அப்போ அந்த டை கையில் இல்லை. அப்போது விதவிதமாக சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இந்த விதவிதமாக சொல்லி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சோதனை மனோபாவம் இருக்கும்போது தோல்விகள் ரொம்ப நிறையா இருக்கும். தோல்விகளுக்கும் சேர்த்து தான் எழுதிட்டு இருக்கோம். தோல்விகள் பற்றி அவமானப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மொத்த தீராப்புகள் தொகுப்புமே ஒரு நண்பர் வந்து இதெல்லாம் கவிதையே கிடையாது, வாய்ப்பாட்டுக்கு சமம்னு சொன்னால் சந்தோஷமாக கேட்டுப்பேன். ஏன்னு கேட்டாக்க எனக்கு தெரியாமல் தான் எழுதி எழுதி பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு டச் அண்ட் ஃபீல் ப்ராசஸ் தான். இலக்கியத்தை பொறுத்த மட்டும் சித்தாந்த அடிப்படையிலோ அல்லது ஏதோ ஒரு கருதுகோளின் கோட்பாட்டின் அடிப்படையிலோ எழுத போனால் மட்டும்தான் அந்த ப்ளூ பிரிண்ட் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதுக்கு தக்கன ஒவ்வொரு செங்கலாக வச்சு கட்டி பிரமாதமாக டிஸ்டம்பர் அடித்து பார்க்குறவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அப்படி இல்லை, தெரியாது எந்த பக்கம் கோணல் விழும், ரசமட்டம் கண்ணை எப்போ ஏமாத்தும் எதுவுமே தெரியாது. இப்படி ஒரு டச் அண்ட் ஃபீலில் பண்ணுறதாது, அதை தொகுத்து இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கவிதை 300 கவிதை இருக்குது ஒரு புத்தகத்தில். 5 கவிதையை மட்டும் செலக்ட் பண்ணி உனக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லு, எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? அதை வாசித்தாலே புதுசாக வாசிக்கிற மாதிரி நான் வாசிக்கணும். இப்போ ஒரு அர்த்தம் தேடணும் நான் அதில். ஏன்னு கேட்டாக்கா நான் எழுதினேங்கிற ஞாபகம் இல்லாத தான் அதில் வாசிக்க முடியும். நான் காலையில் சார் அமர்நாதன் சார் கோட் பண்ணார், ரைட்டர்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், ரைட்டர் போய்ட்டு யாருமே. ஏன்னு கேட்டால் சப்கான்ஷியஸில் ஆழ்மன பதிவுகள் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் நடந்துகிட்ருக்கு, எல்லா நேரத்துலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த இங்கே ஒரு குழந்தை உட்காந்துருக்கு, இதுக்கு நாம் பேசுகிற ஒரு சொல் கூட புரியாது. ஆனால் ஒரு காட்சி, ஒரு சத்தம், ஒரு முகபாவம், ஒரு கைதட்டல், ஒரு சைலன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து உள்ளே பதிவாகிட்டே இருக்கும். அது இப்போ தெரியாது, என்றைக்கோ ஒரு நாள் சொல்லும். இப்படி தான் நாம் எல்லாருக்கும் நம்மளோட சப்கான்ஷியஸில் ஏதோ பதிவாகிட்டே இருக்குது. எழுத வர்றவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு மொழியை வழங்கக்கூடிய ஒரு சொல் தொகுப்பை தனக்குள்ளே உருவாக்கிக்கிறான், அதை சொல்கிறதுக்கான தைரியத்தை உருவாக்கிக்கிறான். இந்த ரெண்டு மட்டும்தான், இது ரெண்டு மட்டும்தான் அவன் பிரஜைபூர்வமாக பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங், சரஸ்வதி இந்த வாயில் தம்பளம் துப்பினா, இப்படி எப்படி மித்திஃபை பண்ணாலும், இல்லை இது வந்து சமூகத்துக்கு உபயோகப்படாது உபயோகப்படும் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாலும், ரொம்ப அடிப்படையான விஷயம் நாம் கதை புத்தகம் நாவலோ சிறுகதையோ படிக்கிறது திருந்துறதுக்காக இல்லை சார். அப்படி புஸ்தகம் படித்து திருந்த முடியுமானால் பெத்த தாய் தகப்பன் சொல்லி திருந்திருக்க மாட்டோமா? சரி, அந்த அன்புக்கு தான் கட்டுப்படலை. பிரம்பை வச்சு அடிக்கிறான், முட்டி மேலே அடிக்கிறான், அவன் சொல்கிறதுக்காக திருந்திருக்க மாட்டோமா? இல்லை பணியிடத்தில் வந்து நம்ம தகுதிக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு ஆள் மேலதிகாரியாக வந்து உட்காந்து மிரட்டு மிரட்டு மிரட்டுறான், அப்போவாது புத்தி வந்திருக்காதா? வராது சார். அப்படியெல்லாம் புத்தி வர்றதுக்காக மனுஷ பிறவி இருக்குது. அதனால் அப்படி தொகுத்து தெரிஞ்சிக்க வேண்டியதில்லைங்கிறத நான் சொல்ல வரேன். அப்படி தொகுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ராக்மெண்டடாக தான் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற பதிலுக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த பதிலுக்கு உங்களுக்கு கோவம் வரலாம், இரிட்டேட் ஆகலாம். என்னடா நான் உன்னை மதிச்சு, நான் அங்கேருந்து வந்து இங்கேருந்து வந்து இவ்வளோ கேள்வி கேட்டால் நீ இப்படி பதில் சொல்லுவியா, என்ன கேள்வியா பண்ணுற நீ என்ன அப்படின்னு கோவம் வரலாம். அப்புறம் எனக்கே கூட இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ளோவில், சாயங்காலம் சார் வந்தார் கேட்டார் கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல்லியிருக்கலாமேன்னு, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கேலுமே கிடையாது. அப்படி இந்த கேள்விகள் வழியாக அப்புறம் இவர் பெரு விஷ்ணுகுமார் பேசினார். அவர் பேசும்போதும் ஆக்சுவலாக பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா அவரை நினச்சி பயம் இல்லை. தேங்க்யூ. அது போன்ற ஒரு அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை அது ஒரு டிசக்ஷன் அணுகுமுறை. அது வாசிக்கிறவங்களுக்கு கை வரும், விமர்சகர்களுக்கு கை வரும். எழுதுகிறவன் அதெல்லாம் யோசிச்சுட்டு அடுத்தவர் எழுத வேண்டாமா? அதனால் எழுதுகிறவன் மனப்போக்கில் தான் எழுதுகிறான். அவனோட சப்கான்ஷியஸோட ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு அவனோட மொழித்தளம் கொடுக்கக்கூடிய வாக்கியங்களால் ஏதோ அவனை பண்ணிகிட்டே போகிறான். அவன் வந்து நான் யானையை பண்ணேன் பூனையை பண்ணேன்னு சொன்னால் நம்பாதீங்க, அவன் தெரியாமல் தான் பண்ணியிருக்கான். உங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சவுடனே ஆமாம் ஆமாம் அது என்னதுங்க நல்லா இல்லைன்னு சொல்லி பாருங்கள். தீராப்பாவளிக்கு நான் சொன்ன மாதிரி சொல்லுவான், எழுதியிருக்கவே வேணாங்க அப்படின்னு. எக்ஸலண்ட். கண்டிப்பா
இப்போ ஒரு பெரிய விஷயமே பேசிடுவோம். தனியாக பேசும்போது பேசினா நான் பேசலன்னு சொல்லிடுவேன் கடைசியில். ரெடி ஆகி சொல்லுங்க சார். உலகத்தோட கல்ச்சர் அல்லது எந்த ஒரு இனத்தினுடைய நாட்டினுடைய கல்ச்சர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒத்துக்கு நானும் ஓரளவு ஒத்துக்கிற வரலாற்றில் இதுவரையில் நிரூபிக்கிறது பாதி யூகம் தான். ஈவன் நான் ஒரு கல்வெட்டை வச்சு நான் சொல்ல விரும்புகிறதோ இன்னொருத்த சொல்ல விரும்புகிறது வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் ஒத்துக்கணும். இப்போ ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய எபிக்ஸ் அண்ட் அதர் லிட்ரேச்சர் வந்து ஒரு ஆவணமாகவும் அமையும். அப்படி இருக்கும்போது நாம் இப்போ சொல்றது படைப்பாளியோட உரிமைக்கினாலும் அது அவருடைய படைப்புரிமை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அர்த்தம்போது எழுதுறாரு. இருந்தாலும் சமகால பிரச்சனைகளை பதிவு செய்யக்கூடிய பதிவுகள் அதை வந்து ஒருத்தர் வந்து முடிவு செஞ்சு எழுத முடியாது. ஆனால் அத்தகைய பதிவுகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம பேசின ஒரு விஷயம் ஆகுது. நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சமூகமோ அல்லது ஒரு நாடோ ஃபேஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் இஷ்யூவையோ அல்லது ஒரு ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை பேஸ் பண்ணி எழுதின ஒரு கவிதையோ அல்லது கதையோ அந்த இஷ்யூ நீர்த்து போகும்போது அந்த காலப்போக்கில் அது வேற வடிவம் எடுக்கும்போது அந்த படைப்பும் வந்து கிட்டத்தட்ட காணப்படுது இல்லை அதோடைய தாக்கத்தை இழந்துருது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டீங்க. இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து என்னென்னா, சமகாலத்தினுடைய சமூகத்தையும் அரசியலையும் பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகள் வரணுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது அது மட்டும்தான் வரணும் நான் சொல்லலை, ஒரு படைப்பாளியோட கவனம் அதுலேயும் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு கொஸ்டின். இதுக்கு ஒரு துணை கொஸ்டின் இருக்குது, அதோட நான் முடிச்சுக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் இஸ், இப்போது என்னுடைய கருத்து வந்து அதாவது உள்ளடக்கம் அல்லது ஒரு தீம் அல்லது ஒரு ஸ்பார்க் அதுதான் வந்து வடிவத்தை வந்து முடிவு செய்து அப்படின்றது என்னுடைய தலைமையான கருத்து. அதே போல் ஒரு படைப்பு, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அல்லது வேறு யாரையும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம தனிப்பட்ட இருக்கும் ஒரே மாதிரி மனநிலையில் நம்ம பேசுறதில்லை, ஒரே மாதிரி ரொம்ப ஸ்டீரியோ டைப்பில் ஒரு டிவி கம்பெனிங் மாதிரி நம்ம பேசுறதில்லை, நம்ம தோற்ற சமயம் பேசிடுவோம். அதே மாதிரி ஒரு படைப்பாளிட்டு ஏன் பல வித்தியாசமான படைப்புகள் ஏன் வரக்கூடாது? அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நகாசு பண்ணி ரொம்ப அப்படியே கலை படைப்பு அப்படியே கலையாமல் அப்படியே அழுந்தாமல் தான் இருக்கணுமா? இதோட கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சார் ரெண்டு விஷயம் சொன்னார். முதல் இதை வந்து என் கருத்துன்னு சொன்னார். அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம், அவர் கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். அந்த செஷனே அப்படி தான், கேள்விக்கு பதில் சொல்கிற செஷன் தான் அது. ஆனால் அவருக்கு அவரோட அந்த கருத்து சம்மந்தமாக சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கருத்து இருக்குது. எக்கோ அடிக்குதா ரொம்ப? இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லையா? அப்படியா சொல்கிறீங்க? மைக்கெலாம் பேசினா கேட்குதா? அப்படியே விட்டுறவா? தேங்க்யூ. எனக்கு ஒரு குரல் பயிற்சி இந்த மாதிரி இருக்கும். இந்த சமூகத்துக்கு என்ன சொல்கிற, சமூகத்துக்காக நீ எழுத வேண்டாமா, சமகால பிரச்சனை எழுத வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா செஷன்லேயும் எல்லா எழுத்தாளர்கிட்டையும் கேட்கப்படுது. ஆனால் அவங்க சமூகத்துக்காக எழுதுகிறாங்க நினைக்கிற எழுத்தாளர்கள்ட்ட அதை கேட்க மாட்டாங்க. அப்போ மிச்ச பேர்லாம் எந்த சமூகத்துக்காக, எரும மாட்டு சமூகம், கொசு சமூகத்துக்காக எழுதுகிறாங்களா? அவங்களாம் மனுஷ சமூகத்துக்கு எழுதலையா? அப்போ அவங்களோட வேதனைகள் ஆதங்கங்கள்லாம் மனுஷ சமூகம் சார்ந்தது இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று என்னன்னு சொன்னாக்கா, வெளிப்படையான அரசியல் கோட்பாடு, சமூகவியல் கோட்பாடை வச்சு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு போக்கு. அதை ஒசத்தின்னு சொல்ல மாட்டேன், தாழ்த்தின்னு சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு போக்கு இருக்குது. இன்னொரு போக்கு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாய் வந்த அதே நிலத்தில் அதே காலகட்டத்தில் கண் தெரியாத இசைஞன் அப்படின்னு ஒரு புஸ்தகமும் வருது. இது ரெண்டுக்குமே எல்லா சமூகத்துலேயும் இடம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு தீப்பிடிச்சு எரியிற பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதும் எனக்கு அந்த பிரச்சனை மேலே அபிமானமே இல்லை, அப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கும்போது நான் இண்டல்ஜும் ஆகலாம் அவாய்டும் பண்ணலாம். மணிக்குடி எழுத்தாளர்களில் சுதந்திர போராட்டம் சம்மந்தமாக ஒரு கதையாவது எழுதியிருக்கிற எத்தனை எழுத்தாளர்கள் நீங்கள் எனக்கு காட்ட முடியும்? சமூக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தன்னுடைய ஆதங்கத்தை ஆவேச குரலை எழுப்பிக்கிட்டே இருந்த புதுமைப்பித்தன் சுதந்திர போராட்டத்தை பற்றி எங்கேயாவது ஒரு கதை எழுதியிருக்காரா? நாரத ராமாயணம் மட்டும் எழுதியிருக்காரு, அதையும் ஒழிச்சு மறைச்சி எழுதியிருக்காரு, வெளிப்படையாக எழுதலை. ஏன்? அப்போது சுப்பிரமணிய பாரதியார் எழுதின மாதிரியே எல்லாரும் எழுதணுங்கிறது இல்லை. அது ஒரு ஃபினோமினா, நிகழ்வு. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை, 200 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மொழியில் நடக்கும். அதை உதாரணமாக வச்சுட்டு அப்போ அவரே வந்து அவருக்கு இருந்த அரசியல் பார்வைக்கு, அவருக்கு இருந்த மொழிப்போக்குக்கு, இன்றைக்கி வந்து வந்தே மாதிரன்னு ஒரு பாட்டு ஆரம்பித்தா சங்கின்னு சொல்லிட மாட்டோமா அவரை? அவர் கதி என்ன ஆகும்? அப்போது இப்படி என்னென்னமோ மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது மாறாத ஒரு கவலை இருக்குது. நிஜமாகவே எந்த காலத்துலேயும்
இன்னும் எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் மாற நான் மனுஷனாக இருந்து தொலைக்கிறேனேங்கிற கவலை இருக்கேன். பெரிய ஆதங்கம் அது. இதை பற்றி எழுதுகிறாட்டில் எழுதிட்டுமே அவன் ஒரு ஓரமாக செயல்பட்டு அவனுக்கு தான் அவனை தான் நம்ம கண்டுக்க மாட்டோம்ல. அவனை எத்தனை பேர் வாங்கி படிப்போம், அவனுக்கு எத்தனை விருதுகள் கொடுப்போம், அவனை எத்தனை பேர் கொண்டாடுவோம், அவன் புஸ்தகத்தை பற்றி எத்தனை விமர்சனம் எழுதுவோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் அவனை நீ ஏன் எழுதலைன்னு கேட்பான், எழுதினா உடனே தூக்கி கொண்டாடிடுவோப்பா. அதனால் இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் நான். ஏன் கேட்டால் இந்த கேள்விகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டிக்டேஷன் இருக்குது. எழுத்தாளனை வந்து எனக்கு வேண்டியதை நீ எழுது அப்படி இல்லைங்க. அவன் தான் பேட்டாவில் போய் அவன் 100 செருப்பு வச்சுருப்பான், உங்களுக்கு வேணுங்கிற மாடல் நீங்கள் எட்டு வரலாம், பிடிக்கலைன்னா பக்கத்து கடைக்கு உட்லாண்டுக்கு போகலாம், அது உங்கள் சாய்ஸு. அவன் வந்து இவனை மாதிரி பண்ணித்தரணும்லாம் கேட்க முடியாது. இவன் ஒரு இது எழுதுகிறவன் ஒருத்தர் இருக்கான், அவன் அவனுக்கு பிடிச்சதை எழுதுவான். நான் ரொம்ப அரகண்டாக இந்த பதிலை சொல்கிறேன், ஆனால் அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மேடையில் பணிவாக பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அரைகண்டாக எழுத போகிறான், அதுக்கு நான் பெட்டர் இல்லையா? அவன் அவனோட ட்ரைட் ஒன்று இருக்குது, அவன் நம்புகிற விஷயம் ஒன்று இருக்குது, அல்லது அவனுக்கு அவநம்பிக்கை தர்ற, அவனுக்கு நிராசை தர்ற ஒரு விஷயம் இருக்குது, அவனை தொடர்ந்து நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. ஏன் வந்து சக மனுஷன் ரெண்டு பேரும் ஒத்து போக முடியல அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னு சொன்னாக்க, அவன் தான் வீட்டில் ஒத்து போகிறானோ இல்லையோ ஒத்து போகாமையை பற்றி எழுதிக்கிட்டே இருப்பான் வீட்டில், ஐ மீன் எழுத்தில் எழுதிக்கிட்டே இருப்பான். அது அவனோட அப்சஷன். அது நான் சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வண்ணதாசன் பற்றி பேச்சு வந்தது. அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறோம், அவர் வந்து மனித உறவுகள் அதில் வர்ற சிக்கல்கள் அதை பற்றி பேச வரும்போது நுட்பமான ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு விவரணையை வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம், நம்ம பார்வைக்கு அது படவே படாது. அதை அவ்வளோ நுட்பமாக ஃபோட்டோகிராஃபிக்காக அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா. நான் சொன்னேன் அதுதான் அவரோட மெயின் மிஷனோ என்னவோ. அவர் நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், கோபமாக சொல்ல, இதை கேலியாக சொல்ல. ஒருத்தர் ஏங்க வாழ்நாள் முழுக்க ஒருத்தன் பணம் பணம் பணம்னு அலைஞ்சு அம்பானி ஆயிடலாம், அவனை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன் ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது? அது ஒரு கலைஞனோட வேலை இல்லையா? ஏன் அவன் பண்ணக்கூடாதா? வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் கடல் படம் எடுத்து அனுப்பி நான் பார்க்குறோம்ல, அந்த கலரு 3 லேயர் இருக்குது, 3 வந்து சரியான ரேஷியோவில் இருக்குதுன்னு ஃபோட்டோகிராஃபியை பற்றி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை போட்டு பார்க்கல. அது ஏன் எழுத்துக்கு பண்ணக்கூடாது? எழுத்தாள் இன்னும் கொஞ்சம் சோதனமாக விடலாம்னு தோணும். பாவம் காணல் நதி நினைவுதிர்காலம் என இரு நாவல்கள் இசைக்கலைஞர்களின் வாழ்வு சார்ந்து எழுதியிருக்கிறீர்கள். இருவருமே ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்கள் என்பது தவிர முற்றிலும் வேறுபட்ட வாழ்வுகள். ஹரிசங்கர் தீட்சித் ஒரே கச்சேரி செய்த தனஞ்சய் முகர்ஜி, இருவரில் யாருடைய இசை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும்? நாவல்களில் அதற்கான தடயங்கள் இருக்கிறதா? நான் அவங்க ரெண்டு பேரோட மியூசிக்குமே கேட்டதே இல்லை. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு விதமான இசை போக்குகள், இசை பாணிகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தனஞ்சய் முகர்ஜி வந்து ஒரு ஃப்ரீக்கம். இப்போ உங்களுக்கு சில பேர்கள்லாம் நான் அறிமுகப்படுத்தலாம்னா அறிமுகப்படுத்துவேன். நான் அது வந்து சும்மா நேம் ட்ராப்பிங்காக இல்லை. முகுல் சிவபுத்ரான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவர் வந்து நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கலாம், ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடும் முறை கொண்டவர். இப்போ தமிழ் இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் அப்படி பார்த்தாக்கா மாலி ஃப்ளூட் மாலியோட வாசிப்பை சொல்லலாம். அது என்னன்னு சொன்னாக்கா இலக்கணம் வழுவ மாட்டாங்க, ஆனால் ஃப்ரீக் அவுட் ஆவாங்க. இப்போ மாலி என்ன பண்ணுவார்னா ஒரு கீர்த்தனையில் ஒரு வரி வாசிப்பார், அந்த வரியோட பாதியை ஒரு ஸ்தாயிலையும் அடுத்த பாதியை இன்னொரு ஸ்தாயிலையும் வாசிப்பார், அல்லது ரிவர்ஸ் இப்படி இந்த மாதிரி வந்து விஷமங்கள்லாம் பண்ணுவார். அது என்னன்னு சொன்னாக்கா அந்த ஸ்வர கட்டுமானத்துக்குள்ளே ஏகப்பட்ட விநியாசங்களை பண்ணி பார்த்து தானும் என்ஜாய் பண்ணி கேட்குறவனையும் வந்து சந்தோஷப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம். லால்குடி ஜெயராம அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அவர் வந்து உட்கார்ந்தாருன்னு சொன்னாக்க அவரோட ஒரு முடி கூட கலையாது, அப்படியே வாச்சுக்கிட்டே நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும். நான் அவரை ஐயோ நான் ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு எஸ்வி சைட் ட்ராமா மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் சேகரத்தை பக்கம் கையாட்டினா எல்லோரும் சிரிப்பாங்க. இந்த மாதிரி அப்படி இல்லை, நான் லால்குடி ஜெயராமன் வந்து ஒரு கிராமரியன், ரொம்ப லட்சண சுத்தமான. நம்ம இங்கே வந்து அப்படி ரெண்டு வகை இருக்குது, லட்சண சங்கீதம் அதுவும் இலக்கண சங்கீதம், பாவ சங்கீதம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ மதுரமணியர்லாம் பார்த்திங்கன்னா பாவ சங்கீதம் தான், அது வந்து ஒரு அது காட்டாறு மாதிரி போயிட்டுருக்கும். எம்டி ராமநாதன் அப்படி போக மாட்டார், அவர் ரொம்ப கண்ட்ரோல்டாக கரெக்டாக பார்க்க போனால் கொஞ்சம் குரலை ஏற்றக்கூட மாட்டார். நான் தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்த மட்டும் ஸ்பீடாக படிக்கிறார், ஒரு தில்லான ஒரு இடத்துல திரு திரு அப்படின்னாரு. அதர்வைஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அவர் இப்போ தில்லானா கோத்தர் ஆடணும்னா ஸ்லோ மோஷனில் தான் ஆடணும், அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் கொடுக்குற கிளர்ச்சி இருக்குல்ல, அது மணியர் கொடுக்குற கிளர்ச்சிக்கு சமமானது எனக்கு.
இந்துஸ்தானி மியூசிக்கில் அப்படி சிஆர் வியாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் முதல்ல பாட ஆரம்பித்தோடனே ஒரு எருமக்கண்ணுக்குட்டி கத்துதுன்னு தான் நம்ம நினைப்போம். அன்மியூசிக்கலான குரல் அது. அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க, ஆனால் பாடிக்கிட்டே இருப்பார். நான் எனக்கு எப்போல்லாம் துக்கமாக ஃபீல் பண்ணல அப்போல்லாம் சிஆர் வியாஸ் தான் கேட்பேன். அவ்வளோ பெரிய ஆறுதல் இருக்கும், அவ்வளோ பெரிய ஆறுதல் இருக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேரில் வந்து அந்த ரெண்டாவது ஆள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிரமேரியன், அதனால தான் ஜெயிச்சிட்டான். உலகம் முழுக்க அவனை பற்றி பேசியிருக்காங்க. அந்த முதல் ஆள் இருக்கான்ல அவன் கொஞ்சம் தமிழ் சிறுபத்திரி எழுத்தாள மாதிரி வச்சுப்போமே. இன்னொரு பாட்டு கொடுத்தாங்க. நீங்கள் கர்நாடிக் மியூசிக் சார்பாக கேட்குறீங்களா? இந்த ரெண்டு நாவல்கள் சம்மந்தமாகவும் ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து எனக்கு கேட்குறதுக்கு பிடிச்சது வந்து இந்துஸ்தானி இசை மரபு. அதில் வந்து டைவ்ஸ் இருக்குது, அப்புறம் அவங்க குரலை பழக்கிற விதம், வாத்தியங்களை கையாளுற விதம், எல்லாத்துலேயுமே ஒரு அசுரத்தனம் ஒன்று இருக்குது. இது இவங்க பாடுறத வந்து நம்ம முனைஞ்சால் நம்ம கூட பண்ணிடலாம் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அது அப்படி இல்லை, அதுக்கு வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தோட தொலைவு ஒன்று இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ரெண்டாவது ஒரு 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 கள்ளத்தனமான ஒன்று இருக்குது, எல்லோரும் கேட்காத நம்ம கேட்குறோம், எல்லோரையும் அசத்தலாம் அப்படி அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, இப்போ கானல் நதியிலையோ அல்லது நினைவுதிர் காலத்திலையோ நான் வந்து இந்துஸ்தானி இசையை பற்றி எழுதினது மாதிரி தமிழில் கர்நாடிக் பற்றி எழுதினேன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அதில் ஜாதி வரும், அப்புறம் போன காலம் இந்த காலம் வரும், அப்புறம் வந்து என்னென்னமோ வரும், இன்ன ஸ்கூல் அந்த ஸ்கூல் வரும். இப்போ நம்ம தமிழில் தான் எழுதுறங்கனால இந்துஸ்தானி பற்றி எழுதினா அவங்க படிக்க மாட்டாங்க, அப்புறம் இதை யாரும் வேறு மொழிக்கு கொண்டு போக மாட்டாங்க. அப்போ நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக வந்து படிக்கலாம், சுனில் கிருஷ்ணன் நல்லா இருக்கும் பாரு, நம்ம அவ்வளோதான், நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ட்டு ஒரு கையெழுத்து வாங்கிடும், இன்னும் ஒரு ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, போய்கிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு, அவ்வளோதான். அது மாதிரியான ஒரு தமிழில் வந்து சுதந்திரம் இல்லை சார், அப்படிலாம் எழுதிட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி அவர் சிவபிரசாத் ஒரு கட்டுரை வாசிச்சார் இல்லையா, பேசினார் இல்லையா, அப்போ அவர் சொன்னார் மொத்தமே எட்டு கதை தான் ஐயர் வீட்டு கதை எழுதியிருக்காங்க வேணும்னு. ஆனால் பார்த்தா நான் ஐயர் வீட்டை பற்றியே தான் எழுதிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால் ஆரம்பத்தில் கிருஷ்ணன் ஒரு ஆள் வந்துடுறான், அவன் யார்ட்டையோ போய் கதை கேட்குறான், அவன் கேட்குறது ஒரு செட்டியாக இருந்தேன், ஆனால் கதை கேட்குறது கிருஷ்ணன் தானே, அப்போ ஐயர் கதை தானே அது. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒன்று போயிட்டுருக்கு, சலிப்பாக இருக்கு. அப்போது என்னென்ன அதனால் இதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதில் கேட்பான் ஒரு தபலா வாசிக்கிறவன் கேட்பான், அவனை பார்த்து இவன் சொல்லுவான், நான் என் குரல்லேருந்து உசுரோட பாடிக்கிட்டு இருக்கேன், நீ செத்த மாட்டு தோலில் வாசிச்சுட்டு இருக்க அப்படியுமா, தமிழில் எழுத முடியுமா சார், மதுரையை விட்டு போக விடுவீங்களா என்ன? ஸோ அது என்னன்னு சொன்னாக்கா, மேஜிக்கல் ரியலிசம்னா மார்க்கேஸ்க்கு அந்த சலுகை கொடுத்துரும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்படி, அதனால் அவர் ஒழிச்சு ஒழிச்சு தமிழ்லையும் ஒழிச்சு ஒழிச்சு தான் எழுத வேண்டியிருக்கு. இங்கேயும் அப்படி தான் இருக்கு. பதில் சொல்லிட்டேன்னா, எனக்கு சவுண்ட் பாக்ஸ் அவுட்டு, அதனால நான் இல்லை, அதனால நான் மெனக்கிட்டு கத்தி பேசுகிறேன். அவர் குரல் நல்லா தானே இருக்கு, அவர் சாதாரணமாக பேச. இசை உள்ளிட்ட நிகழ்த்துக்கலைகள் பற்றி விமர்சன கட்டுரைகள் எழுதுவதில் ஆர்வமும் நம்பிக்கையும் இல்லை, அது ரசனைக்கே எதிரானதாக அமையும் என்ற பொருளில் நினைவுதிர்காலம் நாவலின் பின்னுரையில் சொல்லியிருந்தீர்கள். இப்போ கூட ரிலவெண்ட்டாக நீங்கள் சொன்னீங்க. படைப்பு இலக்கியத்துக்கும் அது பொருந்தும் என நினைக்கிறீர்களா? நீங்கள் கூட மிக அரிதாகவே இலக்கிய அபிப்பிராயம் சொல்லியிருக்கிறீர்கள். ஆமாம், நேற்று பிடிச்ச நாவல் இன்றைக்கி பிடிக்காமல் போயிடுது, சில சமயம் காலையில் பிடிச்ச நாவல் மத்தியானமே பிடிக்காமல் போயிடுது, அப்புறம் முதல் பத்து பக்கம் பிடிச்ச நாவல் பதினொன்றாவது பக்கத்துலேருந்து வெறுப்பை கக்கிறது என் மேலே. இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அகெயின் கலைக்கு வந்து அவ்வளவு கராரான திட்டவட்டமான அளவுகோல்கள்லாம் கிடையாது நண்பர்களே. இப்போ உதிரிப்புகள் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தார் என் நண்பர் ஒருத்தர், அவர் ரொம்ப பெரிய சினிமா கணாயிசியர். அவர் வந்துட்டு சொன்னார், படம் திராவிடலையும் திராவிடா போயிடாது என்ன, என்னோடய சீனியர் காலேஜில் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது 1980 நினைக்கிறேன் உதிரிப்புகள் வந்து. அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து திரும்ப ஒரு தடவை யாரோ ஒரு நண்பர் கூட போகணுன்னு போயிட்டார், வந்துட்டு ஆ ஓகோன்னு இருந்தேன். என்னன்னு சொன்னால், முந்தின வாட்டி போனப்போ அவருக்கு தலைவலி இருந்திருக்கு. அவ்வளவு பர்சனலான விஷயம் அது. ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்டை பார்க்க போகும்போது உங்களுக்கு அன்றைக்கி வீட்டை மாவட்ட சண்டை போட்டு போயிட்டீங்களா, அந்த பொம்பளை ஆடுறா அழகாக ஆடுறாளா, அவன் மேலே கோவம் வரும், ஏன்னா பெண் வர்க்கத்து மேலேயே கோவம் இருக்குது. அப்போ அந்த அந்த அளவுக்கு அப்புறம் தமிழில் வந்து அதையும் சேர்த்து தான் சொல்லணும், விமர்சனம், குறிப்பாக இலக்கிய படைப்புகளுக்கு விமர்சனம், அது பாசிட்டிவாக எழுதப்பட்டாலும்
நெகட்டிவாக எழுதப்பட்டாலும் காலங்காலமாக இலக்கியம் அல்லாத காரணங்களுக்காக தான் எழுதிட்டுருக்காங்க. நம்மளே நமக்கு வேண்டாதவன், போன வாட்டி நம்மளை பார்த்து சிரிக்கலை. நீங்கள் வந்து அந்த வாக்கியங்கள்லேயே தெரியும். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு டோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோன் எங்கேருந்து வந்துங்கிறீங்க? இது தமிழ் சைக்கிள் இருக்குது சார். ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சாவு செய்திக்கு வந்து லைக் போடுறதும், அப்புறம் ஆக சீரியஸான ஒரு விஷயத்துக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு வரியில் வந்து ஸ்வீப்பிங் கமெண்ட் ஒன்று அடிக்கிறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? தமிழ் சைக்கிள் அது இருக்குது. தமிழ் சைக்கிள் எதையுமே பொறுப்பாக எடுத்துக்க விரும்பலை சார். அதுக்கு ஏன்னா அதுக்கு வேறு சில வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கு வந்து அது பார்க்க போனால் ரொம்ப சென்சிட்டிவான சமூகமாக கூட தமிழ் சமூகம் இருக்கலாம் இந்தியாவில். அதுக்கு அதனால தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்க முடியல. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். படிக்க முடியும் சார். தமிழில் வந்து இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக முக்கியமாக பேசுகிற எழுத்தாளர்கள் அவ்வளவு பேர்லேயுமே ஒரு 10% வேணால் மௌனி மாதிரி கெடுபடியாக இருப்பாங்க. பூமணியை படிக்கிறதுக்கும் ராஜநாராயணனை படிக்கிறதுக்கும் அசோகமித்திரன் படிக்கிறதுக்கும் என்ன சார் கஷ்டம்? அசோகமித்திரன் நீங்கள் தேடி பிடிச்சலாம், ஒன்றுமே கண்டுபிடிக்க வேணாம் சார், சும்மா படிக்கலாம் சார். ரொம்ப ப்ளஷரபுள் ரைட்டர் அவர். அவரோட அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை நீங்கள் ரெண்டு நாளில் படிக்க முடியும். அப்புறம் நீங்களாக வந்து கதையில் எதையோ ஒன்று வாங்கிக்கணும், நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு அதுக்கு யோக்கியதை இருக்கா, நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் ஒரு கட்டுரை இருக்கா அதில் சொன்ன மாதிரி நமக்கு படிக்க தெரியலையே. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தாஸ்தாவ்ஸ்கியோ மார்க்கியஸோ நீங்கள் ஒரிஜினலாக இங்கிலீஷ்லேயே படிங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக புரிவாங்க சார். தமிழில் அவங்கள பற்றி எழுதின கட்டுரைகளை படித்தோம்னு சொன்னாங்க அவங்க, அதுவே கஷ்டம். அவங்கள பற்றி தமிழில் மொழிபெயர்த்து வருது இல்லை, அது இன்னும் கஷ்டம், இன்னும் கஷ்டம். அவங்கள வந்து அவங்க பிரதேசத்தை விட்டு வந்துடாமல் பார்த்துப்பாங்க. அப்போ தமிழில் அவங்க அங்கேருந்து எட்டி பார்க்கலாம். அப்படி அவ்வளோ நான் யார் பேரையுமே சொல்லலையே. ரொம்ப நான் ரொம்ப கவனமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்படி ரொம்ப கேட்டாங்க நான் என்ன தான் நானும் மொழிபெயர்த்துருக்கேன்ல, என்ன என்ன இப்போ சுய பகடி பண்ணிக்கிறதுக்கு உரிமை கிடையாதா எனக்கு? என்னங்க அது, இந்த சோதனை கூட இல்லையா? ப்ளீஸ் தயவு செஞ்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நானும் ஜெயமோனும் கொஞ்சமாக பேசுவோம். அவன் இருக்கானா ஜெயமா? அதை தான் அவன் அப்படி ஒன்று இருக்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். சுரேஷ் தயவு செஞ்சு என் கதைகளையும் கொஞ்சம் படிங்க சுரேஷ். ஓ இருக்க கேளுங்க ப்ளீஸ். இல்லை இல்லை அவர் என்ன கேட்க வர்றாரு நான் வாங்கிக்கிறேன். பேசும்போது மதுரை அவன் கேட்குறான் பார்க்குறேன் வந்துட்டான் ஏ அதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்? சும்மா ஒரு காமன் நேரம் பேசினாளுக்கு விகடன் எடுங்க, ஜூனியர் விகடன் எடுங்க, குமுதத்தை எடுங்க, அத்தனை நிருபர்கள் அத்தனை விதமான சம்பவங்கள் ஒரே மொழியில் எழுதுகிறாங்கல்ல, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பத்து வருஷம் முன்னாடி வந்து ஜூனியர்னு எடுத்து இப்போ படிச்சு இன்றைக்கி வந்து ஜூனியர்னு படித்தாக்க ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க உள்ளுக்குள்ளே மாணவ நிருபர்கள் அவ்வளோ பேர் எப்படி சார் ஒரே மொழியில் எழுதுகிறாங்க? அப்போ யார் சார் அதை அந்த ஒரு மொழிக்கு ஆக்குறது? குமுதத்தில் யார் சார் முதல் பக்கத்தில் கடைசி வரைக்கும் ஒரே மொழி இருக்க மாதிரி யார் பார்த்துக்கிறாங்க? அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் சுரேஷ். நம்மளுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கலாமா? கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கேள்வி தான், பரவாயில்ல நீங்கள் விரும்பினா பதிலளிக்கும். உங்கள் நான் உண்மையை சமாளிச்சுட்டு தானே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் புனைவுகள் மெல்லிய ஆணாதிக்க சாயை கொண்டவை என்ற புகாரோ பாராட்டோ வந்திருக்கிறதா? வந்தால் உங்கள் பதில் என்ன? உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் மெல்லிய ஆணாதிக்கம் சொல்லு. இல்லைங்க பாராட்டுறதையும் கொஞ்சம் கம்மியாக பாராட்டிக்கலான்ட்டு. என்னோட புனைவுகள்லையும் என்னோட பர்சனாலிட்டிலையும் அப்படி இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. அப்படி யாராவது கண்டுபிடிச்சோன்னா மெனக்கிட்டலாம் மாற்றிக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் இருப்பேன். ஏங்க ஒரு பெண்ணோட ஆதிக்கத்தில் 32 வருஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் அந்த மாதிரி கேட்டேனா? அப்படி பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் ரெண்டெல்லாம் கிடையாது. ஆமாம், நான் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக தான் பேசிகிட்ருக்கேன், கான்சியஸாக பேசிகிட்ருக்கேன். இதுவும் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் அவ்வளோதான். அதை தாண்டி ரொம்ப இதமாக ஆணும் பெண்ணும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட்டும் இதே தமிழ் சமூகத்தில் இருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் கண்டாலே கறிச்சு கொட்டுற ஒரு பாக்கெட்டும் இருக்குது. வர்க்கபேதம் இருக்கலாம்னா பால் பேதம் இருக்காதா? அதெல்லாம் இருக்கத்தாங்க இருக்கும். அதெல்லாம் மேவுறது எழுத்தாளனோட வேலையெல்லாம் கிடையாது, அவன் தனி மனுஷன், அவன் லைஃப்பில் பண்ணிக்க வேண்டியது. இது சம்பந்தமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னோடய ஒரு கதை ஒன்று பிரசுரமாச்சு.
அதில் என்னென்னா அது ஒரு குறுநாவல், அது கீழே வந்து இப்படிக்கு கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கும். இவங்க ஒரு ஒரு புதுவிதமான ஃபாண்ட்டில் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு படமெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த குறுநாவலுக்கு. அதில் ஒரு கொக்கி வந்து அந்த கிருஷ்ணன் மேலே போய் தெளிவாக விழுந்துருச்சு. இப்போ இப்படிக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ வாசிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, யுவன் சந்திர சேர்ந்தான்னு நினைப்பாங்க, அதான் நியாயம். அது பிரசுரமாயிடுச்சு. அடுத்த இதழில் ஒரு மூணு பக்கத்துக்கு நானே தான் அந்த 23 பெண்களையும் காதலித்து கைவிட்ட அந்த கிராதகன் அப்படின்னு நினச்சி ஒரு பெண் எழுத்தாளர் கோபமாக லெட்டர் எழுதியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியகரமாக இவங்க இப்படி எழுத போகிறாங்கன்னே தெரியாமல் மதுரையிலேருந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து அதுக்கு பதில் எழுதியிருந்தார். அதே பத்திரிகையில் அடுத்து வந்திருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் அம்பை மும்பையிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், அம்பை என்ன அம்பை இந்த மாதிரி அவங்க திட்டி எழுதி, அதில் ஒரு கதை வந்து நான் எழுதியிருக்க வேண்டிய கதை அப்படின்லாம் காலங்காத்தால் நான் பல் தேய்ச்சிட்டுங்க போய் என்னை கூப்பிட்டு அம்பை பாராட்டினாங்க. அப்போ நான் நேரில் வந்தப்போ கேட்டேன், என்ன அம்பை இந்த மாதிரி இன்னார் திட்டியிருக்காங்களே, நீங்கள் வந்து நல்லா இருக்கு அப்படியா? அது ஃபெமினிசத்தில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நீ சின்ன பையன் உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டாங்க. அதே மாதிரி தான் ஆணாதிக்கத்துலேயும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது சார். எனிவே, நன்றி நண்பர்களே.